விமர்சனங்கள் ஒரு வெள்ளம் மாதிரி வந்து அடிச்ச போது தான் அவர் அந்த இடத்துக்கே போறார். எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் அவர் தன்னை டாக்டர் ஷர்மிகா அப்படிங்கிறதா இருந்துச்சு. அவங்க சொன்ன ஆலோசனைகள்ல அது எவ்வளவு பத்தாம் பசலித்தனமானது அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆகும் போது அவங்க வாயில வயத்துல அடிச்சுக்கிட்டு நான் சித்தா டாக்டர்ன்றாங்க. ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்டாளா அப்படின்ன போது இவங்க ஷர்மிகா என்ன சொல்றாங்க சொன்னா, ஆமா ஒரே ஒரு குலாப் ஜாமுன். ஸோ அவங்க இதெல்லாம் பேசல, அது எரர்லாம் இல்லை, அது அவர் அன்னைக்கு அவரோட நம்பிக்கை, அது அவரோட பிலீஃப். இதை ட்ரால் பண்ணலன்னா என்ன இருக்கும்? இப்போ சொல்றது என்ன, நுங்கு சாப்பிட்டா வெயிட் ஏறும், வெயிட் ஏறுனா மார்பகம், முன்னாடி சொன்னதும் இது ஒன்னா, வெயிட் ஏறுறதும் மார்பகங்களோட அளவு பெருசாக்குறதும் ரெண்டும் ஒன்னா. அறிவியல் பூர்வமா விஷயங்கள் வந்து மக்கள் அணுகணும்னு நினைக்கிறவங்களா, நாம இந்த கிண்டலை ஒரு மூணு நாள் நான் ஸ்டாப்பா அந்த வேலையை நாம செஞ்சிருக்கலன்னு சொன்னா இதெல்லாமே ஒரு அது ஒரு ரூல் மாதிரி, நாம்ஸ் மாதிரி ஆயிடும். இதே மாதிரி ஒரு மூணு வருஷம் எந்த இடைஞ்சலும் இல்லாம அவங்கள விட்டுட்டீங்கன்னு சொன்னா அவங்க இன்னொரு பாபா ராம்தேவ் ஆயிருப்பாங்க, இன்னொரு ஜக்கி வாசுதேவ் ஆயிருப்பாங்க, அல்லது இன்னொரு மெடிக்கல் சீமான ஆயிருப்பாங்க. டாக்டர்கள் மீதான அவநம்பிக்கையை உருவாக்குறது ஷர்மிகாவை ட்ரோல் பண்றவங்கள. சோரியாசிஸ்க்கு ஒரு உத்தரவாதமான மருத்துவம் இருந்ததுன்னு சொன்னா இந்த நேரம் மருத்துவ உலகம் அதை வந்து கவிட்டு போயிருக்கும். சுகரை சிம்பிளா சக்கரை வெள்ளிக்கிழங்கு கொடுத்து சர்க்கரை நோயை ஒழிக்க முடியும்னு சொன்னா இந்த நேரம் உலகம் முழுக்க பாதிக்கு பாதி நிலத்துல வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு தான் தயாராகும். அவங்க பிஜேபியில இருக்கிறதுனாலதான் மாட்டுக்கறியை பத்தி இப்படி பேசினாங்கன்றேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய வீடியோ அந்த இதுல தேடும் போது தெரிஞ்சது என்னன்னா, முன்னாடி அவர் மாட்டுக்கறி பத்தி இப்படி பதில் சொன்னவர் அல்ல. அதன் பிறகு கொடுக்க வேண்டிய மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் வந்து நீளம் அதிகமாகும். அப்ப என்ன ஆகும், பழைய தூக்கி என்ன பண்ணுவீங்க, அந்த டாக்டர்கிட்ட போனப்பா நல்லா இருந்துச்சு, இந்த டாக்டர்கிட்ட போன வருஷ கணக்குல மாத்திரை கொடுக்குறான், யாரு இந்தமா பண்ற டேமேஜ் எல்லாம் தான் சொல்லுவாங்க. பானையை செய்யறவனுக்கு பல நாள் வேலை, உடைக்கிறவனுக்கு ஒரு செகண்ட் வேலை. இவங்க செய்யறது அதைத்தான். நம்பிக்கை, பாரம்பரியம், தமிழனின் பெருமை, நவீன மருத்துவம் வந்து நாசமாக்கிருச்சு, இந்த நாலு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு ரக ரகமா வைத்தியர்கள் வந்து இறங்குறாங்க. இந்த மாதிரியான பேச்சு இருக்கு இல்லையா, இதை குறைஞ்சபட்சம் நாம ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடலன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் வேகமா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல நீங்க பேசவே முடியாது. ஷர்மிகா சொல்றது தான் மருத்துவன்றது என்னோட நம்பிக்கை, நீ ஏன்டா கொடுக்க வரேன்னு கேட்பான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவிலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். முதல்ல வரவேற்கலாம். வணக்கம் துலர். வணக்கம். இப்போ சமீபத்தில் டாக்டர் ஷர்மிகா அவர்களுடைய கருத்துக்கள், அதை ஒட்டிய விவாதங்கள், கிண்டல் கேலி ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி நிறைய போய்கிட்டு இருந்தது. அநேகமாக ஒரு மூணு நாலு நாளைக்கு வந்து சோசியல் மீடியாவில் அவங்க தான் கண்டென்ட். இப்போ அவங்க வந்து ஒரு சித்தா டாக்டர், நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு வராங்க, அதுக்கு எதிர்வினை ஒரு பக்கம் வருது. நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க, அவங்களுடைய கருத்துக்கள் அதுக்கான எதிர்வினை இது குறித்து உங்களுடைய பார்வை? முதல்ல அவர் பேசுறதெல்லாம் சித்தா வைத்தியம் தானாங்கிறது முதல் கேள்வி, எனக்கு அது தெரியல. ஏன்னா சித்தா டாக்டர் அவங்க படிச்சிருக்கலாம், அவங்களோட பரிந்துரை எல்லாம் பாருங்க எங்க சித்தால இருக்குன்னு எனக்கு தெரியல. வால்நட்டு, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சித்தால எந்த காலத்துல இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஃபிட்னஸ் அட்வைஸ் கொடுக்குறாங்க, அது ஒட்டு மொத்தமா ஒரு கருத்து சொல்றாங்க. ஒரு அசல் யூடியூபர், ஒரு எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்ற ஒரு யூடியூபரா அவங்க அந்த கணக்கில் எடுத்துக்கலாமே தவிர, அவர் தன்னை சித்த வைத்தியர் அப்படிங்கிறத எப்போ அழுத்தம் திருத்தமாக சொல்ல ஆரம்பிச்சார்னா, எப்போ விமர்சனங்கள் ஒரு வெள்ளம் மாதிரி வந்து அடித்த போது தான் அவர் அந்த இடத்துக்கே போகிறார். எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் அவர் தன்னை டாக்டர் ஷர்மிகா அப்படிங்கிறதா இருந்துச்சு. முதல்ல அந்த ஜூஸ் அவர் அறிமுகப்படுத்த அது நாளாச்சு, ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி கூட பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். கழுத்தில் ஸ்டெத்தோஸ்கோப்போடு போட்டுட்டு ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த ஆலோசனை சொன்னாங்க இல்லையா, அது சர்வரோக நிவாரணின்னு சொன்னாங்க. ஒரு டாக்டர் சித்தா டாக்டர் அப்படின்னா அவங்க சிலபஸ்க்குள்ளதான் அவங்க யோசிக்கணுமா, சிலபஸ்க்குள்ளதான் பேசணுமா? இல்ல இல்ல தானே, அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைய நவீன உலகத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது, கற்றுக்கொள்கிறார், அதை வந்து மக்கள்கிட்ட ஒரு டாக்டரா வந்து கொண்டு போய் சேர்க்கிறார். சரி, அதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவருக்கு கிடைக்கிற அந்த பேஸ் இருக்கு இல்லையா, உலகத்துல யாருக்கா டாக்டருக்கு ஃபேன்ஸ் கிளப் இருந்து பாத்திருக்கீங்களா? அவங்களுக்கு இருக்கு, நல்ல விஷயம் தான். 50-60 கிளப் இருக்கு. ரசிக மனோபாவமும் நோயாளி மனோபாவமும் வேறு. அவங்க நிறைய ஆலோசனைகள் கொடுக்குறாங்க, நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன ஆலோசனைகள்ல அது எவ்வளவு பத்தாம் பசலித்தனமானது அப்படிங்கறது எக்ஸ்போஸ் ஆகும் போதுதான் அவங்க வாயில வயத்துல அடிச்சுட்டு நான் சித்தா டாக்டர்ன்றாங்க. குலாப் ஜாம் சாப்பிட்டதுனால 3 கிலோ எடை கூடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு சாதாரண மனிதன் செய்யக்கூடிய ஒரு தவறு தானே. இப்போ அவங்க சில விளக்கங்கள்லாம் இப்ப கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்றது சித்தாவில் இல்லை, ஆனா தமிழ்நாடு அரசு கொடுத்த புத்தகத்துல
அது சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. இப்போ நொங்கு விஷயம் சொல்லும்போது, நொங்கு சாப்பிட்டா மார்பு பெருசாகுமா அப்படின்னு கேட்கும்போது, நொங்கு சாப்பிட்டா உடம்பு குண்டாக போகுது, உடம்பு குண்டாச்சுன்னா மார்பு பெருசாக போகுது. இப்படி வந்து அவங்க சில விளக்கங்களும் கொடுத்துருக்குறாங்க, சில விஷயங்களும் சுய விமர்சனம் எடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கு மேலே அதை பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன். அந்த விளக்கம் இருக்குல்ல, அது ஹியூமன் எரர்னு கிளைம் பண்ண முடியாதுங்கிற. நான் ஒரு டாக்டர் பாராசிட்டமால் சாப்பிட்டா கேன்சர் சரியாயிடும்னு ஒரு டாக்டர் சொன்னா ஒத்துக்குவீங்களா? ஹியூமன் எரர் இல்லை, இல்லை, இது அடிப்படை இல்லையா? அது எப்படி அது ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது திரும்ப அந்த 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 பேட்டியை திரும்ப எடுத்து பாருங்க. சித்த வைத்தியர் எப்படி அதை சொல்றாருன்னு சொன்னா, ஏதோ குலாப் ஜாமுனுக்கு மட்டும் நாம் அதை சொன்ன மாதிரி சொல்றாரு. விஷயம் அப்படி கிடையாது. ஒரு சின்ன பொருள் எப்படி அவ்வளோ வெயிட்டை ஏற்ற முடியுங்கிறதா, ஒரு சின்ன ஸ்வீட்டு எப்படி அவ்வளோ வெயிட்டை ஏற்ற முடியுங்கிறதா கேள்வி. இனிப்புக்கு வந்து கலோரி அதிகம். ஆமாம், இருக்கு. அதை திரும்ப கேட்குறாங்க அந்த பேட்டியை மறுபடி பாருங்க. ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்டாலா அப்படின்ன போது, அது போகிற போக்கில் வந்தது இல்லைங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்டாலா அப்படின்ன போது இவங்க ஷர்மிகா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம், ஒரே ஒரு குலாப் ஜாமுன். ஸோ அவங்க இதெல்லாம் பேசலை, அது எரர்லாம் இல்லை, அது அவர் அன்னைக்கு அவரோட நம்பிக்கை, அது அவரோட பிலீஃப். இதை ட்ரால் பண்ணலன்னா என்ன இருக்கும்? அதான் அதான் உண்மை. அவங்க ரசிகர் மன்றத்துக்கு அதுதான் உண்மை, அதான் வேதம். இப்போ அவங்க சில விஷயங்களை சுய விமர்சனம் செய்கிறாங்க இல்லையா? இல்ல, சுய விமர்சனம் இல்லை, நிச்சயமா இல்லை. இப்போ விளக்கம் கொடுத்த வீடியோ அது அந்த விளக்கத்தை திரும்ப பாருங்க. அதாவது வந்து என்னன்னு சொன்னா, வேற வழியில தனியாக தொலைஞ்சு போ அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கு. அதை ஹியூமன் எரர்ங்கிறத அவர் சொல்றதுலே பாருங்க. ரெண்டாவது, அவர் இன்னொரு பெரிய ஒரு ஆலோசனை சொல்லி அம்பலப்பட்டார் தெரியுமா? அந்த மார்பகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கு ஏற்ப தான் நம்ம தாவரங்கள் இருக்குது, பொருட்கள் இருக்குது, இலைகள் வரைக்கும் அப்படிதான் இருக்குது, அந்த வடிவத்திலே இருக்குது. அந்தந்த வடிவத்துக்குரிய தாவரங்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பிரச்சனை தீர்ந்ததுன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அவங்க வேற இன்னைக்கு புலம்பி ஒரு எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்காங்க, அதனால நான் அந்த கிண்டல் துணி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கவனமா சொல்றேன். முதல்ல அவங்க சொன்னது என்ன, மார்பகங்கள் சரியான ஷேப்புக்கு வர்றதுக்கு நொங்கு 8-10 சீசன்ல சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ வந்திருக்கு. இப்போ சுதாரிச்சாச்சு, முன்னாடி சுடிதாரோட வந்தது, இப்போ என்னன்னா டாக்டர்னு ப்ரூவ் பண்றதுக்காக மெடிக்கல் ட்ரெஸ்ஸோட இருக்காங்க. இப்போ என்ன சொல்றோட ஐடென்டிட்டில வர்றது நல்லது, ரைட்? இன்னைக்கு சொல்ற விளக்கம் அப்படியே நேர்மாறானது. இப்போ சொல்றது என்ன, நொங்கு சாப்பிட்டா வெயிட் ஏறும், வெயிட் ஏறுனா மார்பகம். முன்னாடி சொன்னதும் இது ஒன்னா, வெயிட் ஏறுறதும் மார்பகங்களோட அளவு பெருசாக்குறதும் ரெண்டும் ஒன்னா. போற போக்குல கவனிக்காம கூட விட்டு போயிருந்திருக்கலாம். எத்தனை கவனிக்காம சொல்லுவாங்க, எத்தனை விஷயத்த கவனிக்காம சொல்ல முடியாது. அந்த ஒண்ணு இருக்குல்ல, நமக்கு ஒரு பொறுப்பு வேணும் தான். எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து அள்ளி வீசிட்டு போக முடியாது. தொடர் எரராகவே இருக்கட்டும். ஏன்னா டெய்லி யூடியூபுக்கு பேட்டி கொடுக்கும் போது புது புது கண்டென்ட் வரும், வசீகரமான கண்டென்ட். ஒரு யூடியூபரா இருக்கிறது, டாக்டரா இருக்கிறது ரெண்டு வேற வேற வேலை. அதனால ஒரு யூடியூபரா அவங்க இருக்காங்க, காலையில சாயங்காலம் ஏதோ பேட்டி கொடுக்கறதா, ஒரு மணி நேரம் பேட்டிக்காக ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னா, அவங்க ஒரு யூடியூபரா இருக்கும் போது கண்டென்ட் புதுசு புதுசா ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இதுவும் கூடுதலா வரத்தான் செய்யும். ஆனால் ஒரு மூன்றாம் நபரா, ஒரு அறிவியல் பூர்வமா விஷயங்கள் வந்து மக்கள் அணுகணும்னு நினைக்கிறவங்களா, நாம இந்த கிண்டலை ஒரு 3 நாள் நான் ஸ்டாப்பா அந்த வேலையை நாம செஞ்சிருக்கலன்னு சொன்னா, இதெல்லாமே ஒரு அது ஒரு ரூல் மாதிரி, நாம்ஸ் மாதிரி ஆயிடும். இதே மாதிரி ஒரு 3 வருஷம் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அவங்கள விட்டுட்டீங்கன்னு சொன்னால், அவங்க இன்னொரு பாபா ராம்தேவ் ஆயிருப்பாங்க, இன்னொரு ஜக்கி வாசுதேவ் ஆயிருப்பாங்க, அல்லது இன்னொரு மெடிக்கல் சீமான் ஆயிருப்பாங்க. அங்க போராடுறது ரொம்ப கஷ்டம். அதனால இன்னைக்கு வேலை செய்யறோம். இந்த கிண்டல்கள் அப்படிங்கிறது ஒரு அவங்க ஒரு ப்ரொஃபஷனல், அவங்க படிச்சுட்டு வந்து ஒரு டாக்டர், சும்மா போலி டாக்டர் கிடையாது. பாரம்பரிய வைத்தியம்னு சொல்லலை, பெருமிதங்கள்ல அவங்க பேசலை, முறையா படிச்சுட்டு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு டாக்டரை கிண்டல் கேலி செய்வதற்கு ஒரு வரம்பு இல்லையா? ஒரு சகட்டு மேனிக்கான விமர்சனங்கள் அப்படின்னு செய்யும்போது அவங்களே வந்து சோர்வடை வைக்கின்றன. அவங்களே சொல்றாங்க, வந்து இராணுவம் போல எங்களுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே ஒரு அவங்க அதை கிண்டலுக்கு கூட நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஒரு டாக்டருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது சமூகத்தில் அப்படின்னும் போது, ஒரு டாக்டர்கள் மீதான அவநம்பிக்கையை உருவாக்குறது போல இருக்குது இல்லையா? அந்த கிண்டல்கள் டாக்டர்கள் மீதான அவநம்பிக்கையை உருவாக்குறது ஷர்மிகாவை ட்ரோல் பண்றவங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த சித்தா டாக்டர் தான் மருத்துவர்கள் மேல உலகம் முழுக்க பல கோடி மக்களை காப்பாத்துற நவீன மருத்துவத்தின் மீதான அவநம்பிக்கையை ரொம்ப இயல்பா தினசரி வேலையா அவங்க தான் செய்யறாங்க. அவங்க அப்படி எதுவும் சொல்லலையே, அலோபதி மருத்துவத்தை அப்படி ஒன்றும் தப்பா அப்படி நேரா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க இந்த ஹாஸ்டல்னு ஒரு படம் வந்தது, ஹாஸ்டல்ல வந்து கம்யூனிசம் அதுக்கு எதிரெல்லாம் வந்து வசனம் எல்லாம் வராது. ஆனா அந்த மனிதர்களை வெட்டி வீசுற அந்த இடத்துல மார்க்ஸ் லெனின் சிலைகள்லாம், சின்ன சின்ன சிலை எல்லாம் இருக்கும். நீங்க ஹாஸ்டல் படத்தை குழந்தைங்கள்ட்ட போட்டு விட்டுட்டு அதன் பிறகு கொண்டு போய் ஸ்டாலின் போட்டோவை காட்டி பாருங்க, பயப்படுவாங்க. நேரடியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, சுகருக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, நாங்க ரெடி பண்றோங்கிறாங்க. முடியுமா? சக்கரவள்ளி கிழங்கு சுகருக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்றாங்க, நம்புறீங்களா? அலோபதியிலயும் தான் சுகருக்கு பெருசா மருந்து இல்லையா? இருக்கலாம், ஒத்துக்கிறாங்கல்ல. ஆமா, தன்னோட எல்லை என்னங்கிறத ஒத்துக்கிறாங்கல்ல. இவங்களுக்கு என்ன எல்லை இருக்கு, எப்படி ரெடி பண்ணுவோம்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு வைத்தியம் கிடையாதுன்னா வைத்தியம் கிடையாதுதான். இல்ல, நான் நேராவே கேட்கிறேன், சித்த வைத்தியத்துக்கான எல்லைங்கிறது என்ன? இவங்க சொல்றது மாதிரி இருக்கா? கேன்சருக்கு அங்க மருந்து இருக்கா?
ப்ரெஷருக்கு மருந்து இருக்கா, குறைக்குமா? இன்ஃபெக்ஷனுக்கு மருந்து இருக்கா? ஒரு சாதாரண மலேரியா இன்ஃபெக்ஷனுக்கு அல்லது வேறு இது இன்ஃபெக்ஷனுக்கு மருந்து இருக்கா? கொரோனா சமயத்தில் நிலவம்பு குடிநீர்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வாயை திறந்து ஊற்றி விட்டாங்க, சரி சந்தோஷம். இங்கே ஒருத்தர் 100,000 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு டாக்டர் ஒருத்தர் சித்த வைத்தியம் பண்ணாரு, அவர் சீரியஸான பேஷண்டெல்லாம் எங்கே அனுப்பிச்சாரு? கொரோனா வர்றவன்ல 4 பேர் தான், அங்கே மார்ட்டாலிட்டி ரேட் 2% கூட இல்லை. ஆக 100 பேருக்கு இவர் வைத்தியம் பார்த்தாருன்னா 2 பேர் தான் ஆஸ்பத்திரி சாக போகிறோம். எங்கே அனுப்பிச்சாங்க? இவங்களோட எல்லை என்ன, என்னோட லிமிட் என்னங்கன்னு ஒத்துக்கிறாங்களா? அலோபதினே சொல்லக்கூடாது, மாடர்ன் மெடிசன் அவர்கள் தெரியுது. பல்லு இதுக்கு சித்தால வைத்தியம் இருக்கா? கிடையாது. மூளையில் ரத்த கட்டுக்கு மருந்து இருக்கா? கிடையாது. நமக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லை என்னங்கிறத தீர்மானிக்கணும், அதுக்கு மேலே இருக்கிறத வேற இடத்துக்கு அனுப்பணும். இப்போ உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம். நம்மளுடைய சித்த மருத்துவர்கள் வந்து சும்மா சாதாரணமெல்லாம் உருவாயிரல, 1000 பேரை கொண்டவங்க தான் அறவைத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க பல்வேறு சோதனைகளை வந்து செஞ்சிருக்கிறாங்க, இத்தனை உயிரிழப்புகள் தாண்டி வருது, அதுக்கு வேற ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க. 1000 பேரை கொண்டவன் அறவைத்தியன்னு விளக்கம் கொடுக்குறாங்க. 1000 எப்படினாலும் சரி, அவங்க நிறைய ஆய்வுகள் நடைமுறையில செஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு லேப் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க, அதில் என்ன விளைவுகள் வருதுன்னு பார்க்குறாங்க. தொடர்ச்சியாக இது வந்து இன்னைக்கு உள்ளதில்லை, ஒரு 1000 ஆண்டுகள் உள்ள மனித அனுபவத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு அறிவு, நம்முடைய தமிழ் பாரம்பரியத்திலிருந்து உருவானது, தமிழ் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. அதை வந்து ஒரு குறைச்சி மதிப்பிடுறது அப்படிங்கிறது, இப்போ நவீன மருத்துவம் என்னதான் சிறப்புகள் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் இருக்குல்ல, உணவே மருந்து, மருந்தே உணவு, உங்களுக்கு நோயே வராமல் வச்சிடலாம் இல்லையா, அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்றாங்க தானே. இது ஒரு நீண்ட சப்ஜெக்ட், நான் ஒரு சிம்பிளான ஒரு தடவை கேட்குறேன். 1000 ஆண்டுகளாக இருக்குன்னு சொன்னால் நவீனமாக சமீபத்தில் அல்லது அதோட டெவலப்மெண்ட் என்னன்னு ஏதாவது இருக்கா, நமக்கு ரெக்கார்ட் இருக்கா? கிடையாது. மலேரியா ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம், 2வது நூற்றாண்டுலேருந்து மலேரியா நோய்க்குறிகளும் அதுக்கான சிகிச்சைன்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு, சீனாவில் இருக்கு. 16-17வது நூற்றாண்டுகளில் ஒரு மரப்பட்டையிலேருந்து சிகிச்சை அளித்தது வரலாறு இருக்குது. 2வது உலகப் போரில் அது அடுத்ததை கொண்டு வர்றாங்க, ஒரு அந்த சிகிச்சை நகர்ந்து அந்த உயிரிழப்பை தடுக்கிற அளவுக்கு அது வந்து சேர்ந்துருக்கு. நாம் திருமூலர் சொன்ன அதே ஸ்கிரிப்டை வச்சுட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், என்ன மாற்றணும்? அந்த காலத்தில் ஒரு தேவை இருந்திருக்கலாம், அன்னைக்கு இருந்த வகையில் அது காப்பாற்றிருக்கும். நமக்கு இல்லைங்கிறத ஒத்துக்கணும். நம்ம யதார்த்தத்தில் சித்த வைத்தியமோ ஆயுர்வேதாவோ அல்லது யுனானியோ இல்லை வேறு ஏதோ ஒன்று, நம்முடைய எல்லை எதுங்கிறதும், நம்மகிட்ட இருக்க போதாமை என்னங்கிறதும், நம்மளால் என்ன முடியும் என்ன முடியாதுங்கிறத நேர்மையாக ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் ஒரு சிகிச்சை முறை வளரும். அதில் போதாமைகள் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், இருக்கு. அதே நேரத்தில் நவீன மருத்துவத்தில் முடியாத பல காரியங்களை மாற்று மருத்துவத்தில் உள்ளவங்க செஞ்சு காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய ரிசல்ட்டுகள் சொல்கிறாங்க. நம்மளே சிலரெல்லாம் பார்த்துருக்குறோம், ஒரு மாற்று மருத்துவம் என்ற வகையில் அதன் முக்கியத்துவம் இருக்கு தானே செய்யுது? இருக்கலாம். நான் அது எனக்கு இன்னும் தெளிவாக தெரியல. ஏன்னா சோரியாசிஸ்க்கு ஒரு உத்தரவாதமான மருத்துவம் இருந்ததுன்னு சொன்னால் இந்த நேரம் மருத்துவ உலகம் அதை வந்து கவிட்டு போயிருக்கும். சுகரை சிம்பிளாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கொடுத்து சர்க்கரை நோயை ஒழிக்க முடியும்னு சொன்னால் இந்த நேரம் உலகம் முழுக்க பாதிக்கு பாதி நிலத்தில் வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு தான் தயாராகும். நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, நம்ம மட்டோன்ற நினப்பில் இருந்து நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் புனிதமானது அப்படிங்கிற ஒரு கோட்டிங்கை கொடுத்து நாம் காப்பாற்ற முயற்சி பண்ணுறோம். இருக்குன்னு சொன்னா அதை நிரூபிக்கிறது தான் வழி. இன்றைக்கு கார்பரேட்டுகள் கட்டுப்பாட்டில் நவீன மருத்துவம் இருக்குது, அவர்கள் கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்காக பிற மருத்துவங்களை வந்து ஒழிச்சுக்கிட்டு வேலையை செய்யறாங்க, ஒடுக்குறாங்க, அவநம்பிக்கை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இந்த டாக்டர்ல இருந்தே பார்ப்போம், எவ்வளவு ஃபீஸ் வாங்குறேன்னு சொன்னாங்க, பாத்தீங்களா ஏதாவது வீடியோ? அப்படினாலும் சரி, 4000-5000 முடிஞ்சிருது இல்லை, எது மாசம் 4000, அவங்க சொல்றது மாசம் 4000 கியூர் பண்றேன்னு சொன்னாங்களா? ரெடி பண்ணி அனுப்புறோம், ரெடி பண்ணி அனுப்புறோம். அதன் பிறகு வேற ஒரு கேள்வி வந்துச்சு, அவங்களுக்குன்னே ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அவங்க ப்ரொமோட் பண்றதுக்குன்னு ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அதுல வந்து சொல்லியிருக்காங்க காலையில 5:30 to 6 எந்திரிக்கணும், ராத்திரி 6:30 to 7 சாப்பிட்றணும், நல்லா தூங்கணும், 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும், தண்ணி நிறைய குடிக்கணும், சாப்பாடு நல்லா தூங்கணும், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான், இதுல ஏதாவது ஒன்று முடியலன்னா, மருந்து வேலை செய்யலைன்னா அவங்க கைகள் விடுவாங்க. காலையில எந்திரிக்கிறது, சீக்கிரம் சாப்பிட்றது, தூங்குறது, உடற்பயிற்சி நல்ல விஷயம் தானே அது? பாராசிட்டமால் காலையில எந்திரிக்கிறவனுக்கு ஒரு மாதிரி, எந்திரிக்காதவனுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யுமா? இல்லை, அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, மருந்துக்கு ஒரு எல்லை இருக்கு, கொஞ்சம் கூடலாம் குறையலாம். எனக்கு சாத்தியமே இல்லைன்னு வச்சுக்கோ, என்னோட இயல்புல நான் நைட்டு 12 படுப்பேன், காலையில 9 எந்திரிப்பேன்னு சொன்னா எனக்கு மருந்து வேலை செய்யாதுன்றது இருக்கு. ஏன் ஆஸ்பத்திரிக்கு வரணும்னா இப்படி இப்படி எல்லாம் ரூல் போடணுன்றாங்க இல்லையா? இது எல்லாமே என்னன்னா எஸ்கேப் ஆகுறது. முதல்ல என்ன சொன்னாங்க, நவீன மருத்துவத்தின் மீது அவர் வச்ச விமர்சனம் என்ன, அவங்களுக்கு கியூர் கிடையாது, அவங்க முந்தானால் வந்தவங்க, நமக்கு ஒரு 2000 வருஷத்து பாரம்பரியம் இருக்குன்னாங்கல்ல, குறிப்பிட்டு இதுக்கு கியூர் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்போ என்ன சொல்கிறாங்க, கியூர்னு எந்த வைத்தியத்துலையுமே கிடையாதுங்கிறாங்க. ஸோ குறிப்பு ஸ்பெசிஃபிக்காக கேள்வி வரும்போது இவங்களும் எஸ்கேப் ஆகுறாங்க. கொள்ளையடிக்கிறதுன்னு சொன்னால் யதார்த்தத்தில் பேசுவோம், இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னு சொன்னால் கார்பரேட் இந்த மருந்தை செய்ய பார்ப்பானா,
இல்லை இந்த மருந்தை ஒழிக்க பார்ப்பான். ராமர் பிள்ளை பெட்ரோலுக்கு என்ன சொன்னாங்க, பெட்ரோல் கம்பெனிக்காரெல்லாம் அழிக்க பார்க்குறான்னாங்க. அவன் எதுக்கு குளியை தோண்டி பெட்ரோல் எடுத்து அவன் லோல் போடணும், இந்த ஆள் மூலிகையை கரைச்சி ஊத்துனா பெட்ரோல் வந்துடணும்னா அவன் இவங்ககிட்ட வரப்போகிறான். இப்போ எல்லாரும் கொடுக்கலையா, சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்கல, அது மாதிரி இவர் வச்சுட்டு போகிறாங்க. இதெல்லாமே நம்மளை ஏமாத்திக்கிறதுக்கான ஒரு செய்கை இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன், அதை நான் மறுக்கலை. ஏன்னா எனக்கு தெரியாது நான் ஏன் இது குறித்து பயப்படுறேன்னா, நடிகர் ராஜேஷ் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஓம் சரவண பவான் ஒரு சேனல் வச்சுருக்காரு, அதில் கூப்பிட்டு பேசுகிற வைத்தியருங்க அத்தனை பேரும் இப்படி தான். நம்பிக்கை, பாரம்பரியம், தமிழனின் பெருமை, நவீன மருத்துவம் வந்து நாசமாக்கிருச்சு, இந்த நாலு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு ரக ரகமாக வைத்தியருங்க வந்து இறங்குறாங்க. ஒரு அம்மா முட்டையை அவிச்சு கண்ணில் வச்சுக்கிட்டீங்கன்னா கண் நோய் தீந்துரும் அப்படிங்குது. இன்னொரு ஆள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஊஞ்சல் உடல் உறவை தமிழன் தான் கண்டுபிடிச்சான்னு இன்னொரு டாக்டர் அவர்கிட்ட பேசுகிறார், அங்கேயும் போகுது, 1-2 லட்சம் போகுது. ஆனால் இப்போ ஷர்மிகா விஷயத்தில் நாம் ஏன் கொஞ்சம் கூடுதலாக பயப்பட வேண்டியிருக்குன்னா, அவருக்கு இருக்கிற அந்த கட்டுமானம் இருக்கு இல்லையா, ஃபேன் பேஸ் மட்டும் இல்லை, கட்சி பின்னணி இருக்குது. பாபா ராம்தேவ் இன்னைக்கு செய்கிறாரு, ஹிந்து பேப்பரில் முதல் பக்கத்தில் விளம்பரம் வருது, கியூர் இருக்குது சக்கரை நோய்க்கும் பிளட் ப்ரெஷருக்கும், எங்ககிட்ட சிகிச்சை மருந்து இருக்கு, சரி செய்யறதுக்கான மருந்து இருக்குன்னு கிளைம் பண்றாரு. அவங்க வந்து டெய்சி மேடமுடைய மகள், அவங்க வந்து பிஜேபியில இருக்கிறாங்க, அந்த காவி கலர் அவங்க மேல பூசி நீங்க வந்து அவங்களை வந்து ட்ரோல் பண்றீங்க, உங்க மேல உங்களுக்கு பிஜேபினா பிடிக்கல, வெறுப்பு இருக்குது, அதன் காரணமாக நீங்க அவங்கள ட்ரோல் பண்றீங்கன்னு எடுக்க முடியாதா? அவங்க பிஜேபியில இருக்கிறதுனாலதான் மாட்டுக்கறியை பத்தி இப்படி பேசினாங்கன்றேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய வீடியோ அந்த இதுல தேடும் போது தெரிஞ்சதுன்னா, முன்னாடி அவர் மாட்டுக்கறி பத்தி இப்படி பதில் சொன்னவர் அல்ல. மாட்டுக்கறி எடுத்துக்கலாம், உடல் உழைப்பு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், மற்றவங்க தவிர்க்கணுங்கிற மாதிரி அவங்க எங்கேயுமே சொல்லலை. கடைசி இன்னொரு பேட்டியில் என்ன வருதுன்னு சொன்னால், கமல்ஹாசன் என்றைக்கோ ஒரு நாள் சொன்னார், அவர் வந்து அந்த வைஷ்ணவத்தை நோக்கி வீடு திரும்புதல் நடக்கும்போது அவர் சொன்னார், நினைவு இருக்கா, என்னை விட பெரிய மிருகத்தை சாப்பிட மாட்டேன்னு ஒரு ரசிகர் மன்ற மீட்டிங்கில் சொன்னார். அதை ஸ்வீகரித்து இவங்க சொல்கிறாங்க, நம்மளை விட பெருசு, டிஎன்ஏ ஒத்துக்காது, அதை விட முக்கியம் சயின்ஸை ஓரம் வச்சுருங்கண்ணே. ஒரு டாக்டர் பேசுகிறதாது சயின்ஸை ஓரந்தல்ட்டு அப்புறம் எதை பேசுவீங்க? சயின்ஸை ஓரந்தல்றேன்னா நாடி ஜோசியமாக பார்க்குறீங்க. எப்போவெல்லாம் நமக்கு பாரம்பரியம் இருக்குது, நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது, நம்ம நம்பிக்கை இருக்குதுன்னு ஒரு டாக்டர் பேசுனா அவங்க ஏதோ ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சிம்பிள். நான் தலையிடலைங்கிறது வேறு விஷயம், அது உன் விருப்பங்கிறது வேறு விஷயம், நான் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேங்கிறது வேறு விஷயம். நவீன மருத்துவத்தை நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க, மாடர்ன் மெடிசின், மாடர்ன் மருத்துவம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறீங்க. அதுல வந்து இந்த மாற்று மருத்துவம் பேசக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு நிரந்தரமா இருந்துகிட்டு இருக்குது. நீங்க ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட போனீங்க அப்படின்னா அது இன்னொரு நோயை கொண்டு வந்துருது. நீங்க வந்து நீரழி நோய்க்கு வந்து மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்க கிட்னியில ஃபெயிலியர் ஆகிக்கிறது, உங்களை வந்து ஒரு நிரந்தர நோயாளியா மாத்திருது. நீங்க வந்து காலத்துக்கும் நீங்க 1000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மாசம் மாசம் நீங்க வந்து 20 வருஷம் உயிரோடு இருக்கீங்கன்னா 20 வருஷத்துக்கு நீங்க சாப்பிடணும். அதுவும் இல்லாம வேற வேற காலம் எடுக்க வேண்டியிருக்குது, உயிரே போகுது, இதெல்லாம் நடக்குதுன்னு செய்யுது. இது நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இது போல எந்த நோய் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல வந்து உங்களுக்கு பின் விளைவு பக்க விளைவுன்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு மாற்று மருத்துவத்துல குறிப்பாக சித்தாவில் அந்த மாதிரி பக்க விளைவுகளே இல்லை, இல்லை பாதிப்பே கிடையாது. நீங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த நோய் குணமாகலனாலும் கூட நீங்க சாப்பிட்ற அந்த நாட்டு மருந்துகளால உங்களுக்கு பாதிப்பு இல்லை தானே? பச்சை போய்ங்கிற நான் பக்க விளைவு இல்லாமல் ஒரு மருந்து இருக்க முடியாது, எல்லாமே இயற்கையான பொருட்கள், இயற்கையாக தான் இருக்கட்டும். அரளி விதை என்ன, இயற்கை தானே? அருகம்புல் ஜூஸை குடிச்சுட்டு வயிற்றுல குடல் புழுக்கள் வந்து அவஸ்தப்பட்டவங்க இருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு விளக்கெண்ணெய் வாயில் ஊத்துறேன்னு திருப்பூரில் செத்துப்போன கேஸ் உண்டு. இப்போ சமீபத்தில் சிவகங்கை பக்கம் ஒருத்தர் செங்காந்தல் கிழங்கை வந்து அவிச்சு திங்கிறேன்னு சொல்லிட்டு செத்து போயிருக்காரு. பல கால எடுக்கிற நோயாளிகள், ஸ்ட்ரோக் வந்த நோயாளிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நடுவில் இந்த மாதிரி வந்து போகிற போக்கில் எல்லாம் தெரிஞ்ச நாட்டு வைத்தியர்கள் சொன்னதை கேட்டுவிட்டு மாத்திரையை நிறுத்தி சந்திக்க வந்தவங்க தான் அதிகம். சைட் எஃபெக்டே இல்லைங்கிறத மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான வாதம் கிடையாது. காஃப் சிரப்பில் எடுத்தீங்கன்னா, இல்லை மிஃப்தால் எடுத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வாங்கினாலும் அந்த கம்பெனி வாங்கினீங்கன்னாலும் மருந்தின் அளவை உங்களால் செக் பண்ண முடியும். மெத்தடாலஜி அப்படிங்கிறது ஒன்று. ஆமாம், அதனுடைய உள்ளடக்கமும் தயாரிப்பு முறையும் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒன்று தான். நம்ம நாட்டு வைத்தியர்களுக்கு அந்த மாதிரியான கண்காணிப்பு அமைப்பு எங்கே இருக்கு? இல்லை நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பாதிப்பு இருக்குதா இல்லையாங்கிறது கூட தெரியாது, தெரியாது. இதனால தான் சாவுறாங்களாங்கிறது தெரியாது. ஆனால் பல கல்லீரல் நோயாளிகள் ஆவாரம்பு டீயை மண்டிட்டு குடிச்சு கல்லீரலை தொலைச்சி விட்டு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வெயிட் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. இன்னும் சிறுநீரக பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், பாதரசம் சித்த வைத்தியத்தில் ஒரு பார்ட்டா? பாதரசம் அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா, பாதரசம் ஒரு உடலுக்கு மோசமான பின்விளைவுகளை உருவாக்கக்கூடியதா? ஆனால் பாதரசம் இன்னும் சித்தால ஒரு மருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்க, அளவாக பயன்படுத்தினா சரியாக இருக்கும். அந்த அளவை யார் தீர்மானிக்கிறது? அந்த அளவு இந்த டாக்டருக்கும் அந்த டாக்டருக்கும் ஒன்றா? கிடையாது. ஸோ நாம் வந்து ஒரு கொண்டாடுறதுங்கிறது வேற, நேர்மையாக இருக்கணும். ஒரு சிகிச்சை அதில் ஒரு பலன் இருக்குன்னு சொன்னால், சோரியாசிஸ்க்கு மருந்து இருக்குன்னு சொன்னால், அது கன்னியாகுமரிலையும் வேலை செய்யணும், ஒரிசாலையும் வேலை செய்யணும். 300 பேஷண்ட் டெய்லி வர்றதா சொல்கிறாங்க.
3000 கால் வரதா சொல்கிறாங்க. இவங்களோட மருத்துவமனையில் ஒரு ட்ரையல் எடுக்க முடியும். நான் இந்த மருந்தை கொடுத்தேன், இந்த பிரச்சனை இருந்தது, இவ்வளோ சரியாச்சு, ஒரு கே இருக்கிற கேஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து கம்பேர் ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் போடுங்க, ஏதோ ஒன்று அறிவியல் பூர்வமாக ஏதோ ஒன்று செய்யுங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக வந்து ஒரு மன்னிப்பில் நீங்கள் கேட்டுட்டு போயிடலாம். ஆனால் அங்கே களத்தில் நடக்கிற சேதாரம் இருக்கு இல்லையா, பலர் இந்த ரசிகர் மன்றம் சிக்கல் என்னன்னு சொன்னா குடும்பங்களுக்குள்ள போறாங்க. பெண்கள் தான் நிறைய அவங்களுக்கு ஃபாலோ. ஆமா, நமக்கு தெரியல இவங்க வந்து ஒரு இப்படி ஒரு ட்ரோல் ஆகும்போது தான் குடும்பங்களுக்கு. இப்ப நம்மளே வீடுகளுக்கு போகும்போது ஏன் கிண்டல் பண்றாங்க, அவங்க நல்லா தானே சொல்றாங்க, நாங்க அதை ஃபாலோ பண்றோம், பெரிய இன்ஃபுளுயன்ஸ் இருந்திருக்குது. ஆமா, ரொம்ப அதிகம் வந்து அரசியல் ரீதியா பார்க்காத ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஆட்கள்கிட்ட இது ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்குங்கிறது உண்மைதான். இந்த விமர்சனங்களுக்கு பிறகுதான் சிலர் சுதாரிக்கிறாங்க, ஓ இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்களாங்கிறது சுதாரிக்கிறாங்க. அது வரைக்கும் ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டவங்களையும் கூட நம்ம கடைசியா ஒன்னு ஒத்துக்கிட்டாங்க. யூடியூப், ஃபேஸ்புக், இது எல்லாமே ஷர்மிகா மாதிரி, டிடிஎஃப் வாசன் மாதிரி, இந்த மாதிரி ஆட்களுக்காக உருவாக்கப்பட்டது. நாம ஓரமா போய் இது பண்ணிக்கிறோம், இந்த நெல்லுக்கு பாயிரது புல்லுக்கு பாயிர மாதிரி நாம அதுல கொஞ்சம் அந்த லைன் ஷேர் அவங்க எடுக்கிறாங்க, மிச்சத்தை நாம எடுத்துக்கிறோமே தவிர இது அவங்களுக்கான இடம், அங்க அவங்க தான் வளருவாங்க. நாம் நம்முடைய பொறுப்பாக நினைக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான என் பேச்சு இருக்கு இல்லையா, இதை குறைஞ்சபட்சம் நாம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடலைன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் பேசவே முடியாது. ஷர்மிகா சொல்றது தான் மருத்துவன்றது என்னோட நம்பிக்கை, நீ ஏன்டா குறுக்க வரேன்னு கேட்பான். இப்போ கேட்குறாங்க, இப்போவே நம்ம குடும்பங்களில் ஒரு 4 நாள் 5 நாள் இப்போ நான் கேட்குற கேள்விகள் எல்லாமே அங்கேருந்து வந்த கேள்விகள் தான். நானும் சில பேரை பார்க்குறேன், அவங்கெல்லாம் உறுதியாக வந்து நம்புகிறாங்க, கிடைத்த ஒரு வரம் போல அவங்கள வந்து ஃபாலோவராக இருக்கிறதுல ஒரு பெருமிதம். அதை அந்த கருத்துக்களை வந்து இவங்க ஒவ்வொருத்தரும் சர்மிகாவாக மாறி நிறைய பேருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது, அந்த வீடியோஸை வந்து ரெஃபர் அனுப்புறது. ஆமாம், இவங்க ஏஜென்ட் மாதிரி ஆயிடுறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறது. ஒரு வாட்டி போயிட்டு வந்து 10,000 ரூபா ஃபீஸ் கொடுத்தா தெரிஞ்சிடும். ட்ரீட்மெண்ட்டுக்கு அலோபதியோட டெஸ்டிங் மெத்தடாலஜி எடுத்துக்கலாம், ஆனால் மருந்து மட்டும் திருமூலர் காலத்தில் இருக்கணும் இல்லையா, அதை விட்டுருவோம். எனக்கு பர்சனலாக இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவங்க மனநல பிரச்சனைகளை டிப்ரெஷனை கியூர் பண்றேன்னு சொல்றது. நீங்க வந்து ஒரு நவீன மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா ஒரு மாத்திரையை கொடுத்து உங்களை சாப்பிட வச்சு போ அப்படின்னு அனுப்பிடுவாங்க காசு அப்படிங்கிட்டு. ஆனா நாங்க அப்படி இல்லை, அந்த பிரச்சனையை தீர்த்துறோம்னு சொல்றாங்களே. எப்படி தீர்க்க முடியும் ஒரு பிரச்சனையை? கவுன்சிலிங் கொடுக்குறோம்னு சொல்றாங்களே. கவுன்சிலிங் கொடுக்கறதுக்குன்னா அது வேற இல்ல, ஒரு பல் டாக்டர்கிட்ட போய் நீங்க கண்ணை டெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்ல, எதனால அவருக்கு அதுல அனுபவம் இல்ல, படிப்பு இல்ல. இவங்க ஒரு கவுன்சிலிங்கை செஞ்சிருவேன்னு சொன்னா அதை எப்படி சிம்பிளா நம்ப முடியுது? டிப்ரெஷனுக்கு 1000 காரணம் இல்ல, வீடுக்காரன் அடிக்கிறான், என்ன என்ன சொல்யூஷன் நீ கொடுப்ப? மாத்திரை சாப்பிட்டா மட்டும் அப்படி சரியாயிரும், சரியாகும். மனநல மருந்துகளும் கூட அது ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. முதல்ல இது ஒரு ஃபஸ்ட்டு சைக்கியாட்ரிக் மெடிசன் வந்து டிபி நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்டது. டிபி நோய் தீரலை, ஆனால் நோயாளிகள் ரொம்ப நல்ல மூடோட ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்காங்க. அதன் பிறகு அந்த மருந்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஓகே இது மனநலத்தை மேம்படுத்துது, மூடை ஸ்டெபிலைஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அதில் போயிடறாங்க. 40 வருஷம் முன்னால் மனநலத்துக்கு தரப்பட்ட மருந்துகள் ரொம்ப கடுமையான பக்க விளைவுகள் இருக்கிறது. இப்போ வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை மருந்து சாப்பிடணும்னு இல்லை, ஒரு சிங்கிள் ஊசியை போட்டு அந்த 5வது ஜெனரேஷன் மருந்துகள்லாம் வந்து ஒரு மருந்தை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு வாரம் அது வேலை செய்யுங்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கு. இதுக்கு ஒரு நாளில் நடக்கலை, கொஞ்சமாக எப்போ 40 வருஷம் 50 வருஷம் முன்னாலே இருந்த மருந்து, கிட்னியை சேதமாக்கிற மருந்து, நீண்ட காலம் எடுத்தீங்கன்னா கிட்னியை பாதிக்கிற மருந்து இன்னைக்கு அதோட அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. எப்போ நடக்குது இது பிரச்சனைக்குரிய மருந்து அப்படின்னு அவங்க தெரிஞ்ச பிறகுதான் அதை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த நேர்மை வேணும்னு நான் சொல்றேன். டிப்ரெஷன் இருக்கு இல்லையா, அது வந்து பல காரணங்களால வரலாம். டிப்ரெஷனுங்கிறது வந்து மனக்கவலை நோய்ங்கிறது, உடல் வேதிப்பொருட்கள் குறையறதுனால பாரம்பரியமா இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களால வரும். தூண்டி விடுற காரணம் இருக்கு இல்லையா, அது குடும்பத்தில இருந்தோ வெளியில இருந்தோ வரலாம், ஆனால் அதன் அடிப்படை காரணங்கள் முன்னாடி உள்ள இருக்கும். அதற்கான மருந்துகள், தெரப்பி, இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு இதை கொடுக்கும். இப்போ ஒரு இதை பார்க்குற ஒரு மனநல பிரச்சனை இருக்கிற ஒருத்தர் நேராக இதெல்லாம் விட்டுட்டு போய் இவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனநோய்கள் வந்து ஏறும், இறங்கும், திரும்ப ஏறும். உதாரணத்துக்கு நான் போகிறேன், என் உச்சத்தில் இருக்கும்போது நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, இறங்குற டைமில் அந்த டாக்டர் போய் பார்க்குறேன், அவங்க தான் 4 நல்ல வார்த்தை பேசுகிறாங்க, எனக்கு நல்லா இருக்கு, நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன், திரும்ப 3 மாதம் கழிச்சு அது ஏறும். ஒவ்வொரு முறை இது திரும்ப திரும்ப அதிகமாகும் போதும் அதன் பிறகு கொடுக்க வேண்டிய மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் வந்து நீள அதிகமாகும். அப்போ என்ன ஆகும், பழைய தூக்கி என்ன பண்ணுவீங்க, அந்த டாக்டர்கிட்ட போனப்பா நல்லா இருந்துச்சு, இந்த டாக்டர்கிட்ட போனேன் வருஷ கணக்கில் மாத்திரை கொடுக்குறான், யார் இந்தமாக பண்ணுற டேமேஜெல்லாம் தான் சொல்லுவாங்க. பானையை செய்கிறவனுக்கு பல நாள் வேலை, உடைக்கிறவனுக்கு 1 செகண்ட் வேலை, இவங்க செய்கிறது அதைத்தான். ஆண்மை குறைவு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. மாடர்ன் மெடிசனில் அதுக்கு பெருசாக வந்து ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தாவில் வந்து அவங்க சக்க போட போடுறாங்க, அவன் அறிவிக்கிறாங்க, சேலம் சித்த வைத்தியர்லேருந்து அதுக்காகவே புகழ் பெற்றவர்கள் இல்லையா. இப்போ அது போல் வந்து ஆண்மை குறைவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்களாக
சித்த மருத்துவம் இருக்குது தானே, தீக்குதா? வெளியில சொல்ல முடியாத வியாதிகள் அல்லது தீர்வு இல்லாத வியாதி, இதுதான் இவங்களோட கலெக்ஷன் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏ சென்டர் பி சென்டருங்கிற மாதிரி. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு, இது வந்து ஏ கிளாஸ் இதுக்கு சிட்டி ஆடியன்ஸுக்குன்ற மாதிரி. இவங்களோட சாம்ராஜ்யம் எதுன்னு சொன்னால், நிரந்தர தீர்வு இல்லாத நோய்கள். முதுவலிக்கு நிரந்தரமாக பல முதுவலிக்கு தீர்வு இருக்காது. சொல்ல கூச்சப்படுற வியாதி, வெளியில் சொல்ல முடியாத வியாதி இல்லை, கொஞ்சம் கூச்சப்படுற வியாதி, மேபி சோரியாசிஸ், ஸ்பைல்ஸ், ஆண்மை குறைவு, இதெல்லாம் யாரும் போய் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. இதுதான் இந்த மாதிரியான லார்ஜ் டாக்டருங்களோட ராஜ்யம். அதுதான் நவீன மருத்துவத்தின் மீது ஒரு வெறுப்பை விதைச்சா தான் இந்த வியாபாரம் ஓடும். ஆண்மை குறைவுக்கு இதில் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது, முழுக்க இல்லைன்னு. செயற்கை ஆண் உறுப்பு இருக்குது, ஆண் உறுப்பு போச்சுனாலே செயற்கை ஆண் உறுப்பு இருக்குது. மற்ற சிகிச்சைகள் இருக்குது, உங்களுக்கு வேண்டியது ப்ளஷராக அல்லது ஒரு உடலுறவின் மூலம் குழந்தையா அப்படின்னா, ரெண்டு தேவைக்குமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது. இவங்க ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறதுக்கு எந்த கிளினிக்கல் எவிடன்ஸும் கிடையாது. அவர்கள் நம்பிக்கையை உருவாக்குறாங்க, ஒத்துக்கலாம். உட்கார வச்சு பேசி நம்பிக்கையை உருவாக்குனா எனக்கு காசு வரும்னா நம்பிக்கையை தான் பேசுவேன். ஒரு கவுன்சிலர் ஒரு நாளைக்கு 5 பேரை பார்ப்பான், அவன் ரொம்ப நம்பிக்கையாக பேச முடியும். ஒரு டாக்டர் 100 பேரை பார்ப்பாங்க, அவர் டக்கு டக்குன்னு தான் சொல்ல முடியும், அப்போ தான் ஒரு 100 பேரை பார்க்க முடியும். நாம் ஒரு டாக்டர்கிட்ட என்ன எதிர்பார்க்கணுங்கிறத ஒரு நோயாளி தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கான பொறுப்பு நோயாளிக்கும் இருக்குது, வெறுமனே டாக்டரோட பொறுப்பு இல்லை. எல்லாருக்கிட்டையும் கைண்டாக 1.5 மணி நேரம் பேசினா மீதி இருக்கிற 80 பேஷண்ட் நான் எப்போ பார்ப்பேன். தஞ்சாவூரில் மகாலிங்கன்னு ஒரு டாக்டர் இருந்தார், மூலபௌத்திர டாக்டர், எல்லா இடத்துலையும் எழுதுவார், கிடைக்கிற செவத்துல எல்லாம் மூலபௌத்திரத்துக்கு மகாலிங்க டாக்டரை பாருங்கன்னு எழுதிக்கிட்டே இருப்பார். ஏன், 10 இடத்துல எழுதி 2 பேஷண்ட் வந்தால் போதும். எப்போ இவங்க அறிவியல் பூர்வமாக தன்னை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ, எப்போ நேர்மையாக என்னுடைய எல்லை எது அப்படின்னு தீர்மானிக்கிறாங்களோ, அது வரைக்கும் இங்கே கியூர் இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒத்துக்க முடியாது, கூடாது. ஆண்மை குறைவுக்கு இவர்கள் சிகிச்சை அளிப்பது இல்லை, நிச்சயமாக கிடையாது, உறுதியாக கிடையாது. இப்போ இந்த மாதிரி செயன்பம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆண்மை குறைவு வரும், உங்கள் வயசில் வந்து மூத்த பெண்ணோட உறவு வச்சுக்கிறதுனால ஆண்மை குறைவு வரும், நாங்கள் வந்து அதை சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படிலாம் அவங்க சொல்லி கூப்பிட்றாங்கல்ல. இதனால தான் சொல்கிறேன், இதுக்கு ஏதாவது எங்கேயாவது உலகளாவிய அளவில் இதை போய் நம்மளால் பேச முடியுமா? ஐரோப்பாலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு ஓரளவுக்கு மருத்துவத்தில் ஸ்ரீலங்காலேயோ போய் கூட பேசினா மூஞ்சில் துப்பிடுவாங்க. முன்னாடி நாம் நம்பியிருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன், முன்பு நமக்கு அந்த தேவை இருந்திருக்கலாம் வேற வழியே இல்லாத போது. ஆனால் எந்த ஒரு நல்ல விஷயமும் காலம் கொடுக்குற படிப்பினைகள்லேருந்து தன்னை மாற்றிக்கணும். தங்கிட்ட தவறு ஒன்று இருக்குன்னா அதை நேர்மையாக ஒத்துக்கணும், அதிலிருந்து தாண்டி வரணும். ஒரு கியூர் இல்லைன்னு சொன்னால் இதற்கு தீர்வு இல்லைன்றது தான் ஒத்துக்கணும். ஆண்மை குறைவுக்கு இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேங்கிறதெல்லாம் பொய் தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன், அது அயோக்கியத்தனம், வாய்ப்பு இல்லை. நவீன மருத்துவத்தை ஆதரிக்கக்கூடிய எல்லாருமே சித்த மருத்துவம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு இலக்காரமாக பேசுறது, மட்டம் தட்டுறதுங்கிறது இருக்கு தான் செய்யும். எல்லா ஊருக்கும் எல்லா விதமான நோயாளிகளுக்கும் இந்த மருந்து ஓரளவுக்கு வேலை செய்யுங்கிறதுக்கான உத்தரவாதம், அதற்கான தரவுகள் இல்லைன்னா அந்த மருந்தை நாம் சந்தேகப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏமாற்றுக்காரர்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரே மாதிரியான சாவன் பிராஸ் லேகியத்தை எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூட ஒரு ஒன்றுலேயும் ஒரு ஒரு மாதிரியான அளவுகள் இருக்கும். ஏமாத்துறதுக்கான கதவுகள் திறந்து இருக்குங்கும் போது நாம் அதை சந்தேகப்பட்டு தான் ஆகணும். நம்ம குறை சொல்கிறோங்கிறது இல்லை, விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கே ஏமாற்றுக்காரர்களுக்கான ஒரு பெரிய வாசல் திறந்திருக்கு. சில வைத்தியர்கள் தங்களோட எல்லையோடு செய்கிறாங்க, நேர்மையோடு செய்கிறாங்க, அது சரியாக வேலை செய்யலைனாலும் கூட நேர்மையாக தான் அளவுக்கு செய்கிறாங்க. தஞ்சாவூரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், வெறும் இந்த தோல் நோய்களுக்கு மட்டும் வைத்தியம் பார்க்குற ஒருத்தர் இருக்கார், மற்றவங்க இருக்காங்க, தான் எல்லையை தாண்டி அவங்க வந்ததில்லை. ஒருவேளை அது வேலை செய்யலைனாலும் கூட அவங்களோட ஒரு பரீட்சார்த்தமாக கூட, ட்ரையல் அண்ட் எரராக கூட நாம மஞ்சக்காமலைக்கு மட்டுமே அவன் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணக்கூடியவர்கள். மஞ்சக்காமலை 100க்கு 98 மஞ்சக்காமலை தன்னால் சரியாகப்படும், 2 மஞ்சக்காமலை இருக்கும். இப்போ நீங்கள் மஞ்சக்காமலைக்கு சும்மா காப்பித்தூளில் காப்பித்தூளில் வேறு ஏதாவது கலந்து மஞ்சக்காமலை மருந்துன்னு வாயில் ஊற்றுனீங்கன்னா 100 பேருக்கு வைத்தியம் பார்த்தா 98 பேர் பொழைச்சிக்குவான், நீங்கள் 98% சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆகிடுவீங்க. அந்த 2 பேருக்கு உங்களால் நியாயம் கொடுக்க முடியாது. அந்த யார் அந்த 2 பேர்னு எப்போ செக் பண்ண முடியும்னா பிளட் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். இப்போ மறுபடியும் நம்ம சர்மிகா டாக்டர்கிட்ட வந்துடுவோம். இப்போ இவர்களுடைய இந்த பிரபல்யம், செல்வாக்கு, இது வந்து சமூகத்தில் என்ன வகையான பாதிப்புகளை உருவாக்கியிருக்குது, இப்போ அதை சரி பண்ணுறது என்ன செய்யலாம்? நவீன மருத்துவத்தின் மீதான வெறுப்பு, அதுதான் இவங்களோட கல்லாப்பெட்டியோட சோர்ஸ், அடிப்படை அதுதான், சித்தா இல்லை. நவீன மருத்துவத்தின் மீது ஒரு அவநம்பிக்கையை உருவாக்குறாங்க, சந்தேகமே இல்லாமல். நீங்க நேரடியாக சொல்லலை, ஆனால் எப்பவுமே பாருங்க அவங்களோட ஆலோசனை சொல்ற வீடியோலாம் பாருங்க, அவங்க கிட்ட தீர்வு கிடையாது, அவங்க முந்தானால் வந்தவங்க, அவங்க வந்து நோயை மெயின்டைன் தான், சிகிச்சையை மெயின்டைன் தான் பண்ணுவாங்க, கியூர் பண்ண மாட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லி 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 அவர்கள் அந்த அவநம்பிக்கையை உதைக்கிறாங்கங்கிறதான் எல்லாத்தையும் விட முக்கியமானது. ரெண்டாவது, இவங்க சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் மிக பெரும்பாலான இந்தியர்களுக்கு அஃபோர்டபுள் இல்லாத ஒன்று. அவங்களுடைய வேர் சித்தா இல்லை,
இந்த நவீன மருத்துவத்தின் மீதான வெறுப்பு தான். மருத்துவத்துக்கும் நம்ம ஆட்களுக்கு ஒரு ஷார்ட்கட் தேவைப்படுது. அந்த ஒரு போலியான நம்பிக்கை, ஒரு ஷார்ட்கட்டை இவங்க சொல்லி தராங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு ஷார்ட்கட் நல்லதில்லை. நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிச்சிருக்கிறோம். அது மக்கள் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கடமையும் கூட. இதை பரிசீலிக்கணும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. ஒரு சார்பான நம்ம பேசல, பேச எல்லா தரப்பையும் நம்ம பரிசீலனைக்கு எடுத்திருக்கிறோம். யதார்த்தத்தில் எது நிறுவனத்துக்கு உள்ளது, எது ஆய்வுக்குரியது, ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும், கண்காணிப்பு அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து நவீன மருத்துவத்தின் மீதான அவநம்பிக்கை இவ்வளவு தூரம் அது போக தேவையில்லை என்பது தான் நீங்கள் பேசுனதோடைய மையமான விஷயங்கள். அது இல்லாமல் மாற்று மருத்துவம்னு சொல்லக்கூடியவங்க உண்மையாக இல்லை, நேர்மையாக இல்லை, நிறைய பொய்களை பொய்யான வாக்குறுதியில் கொடுத்து தான் வந்து அவங்களை ஈர்க்கிறாங்க. அறிவியல் பூர்வமாக கையாள தவறுறாங்க. அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறது இல்லை. ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லை. எல்லா இடத்துக்குமான ஒத்த பழக்கமும் தயாரிப்பு முறையோ டிரான்ஸ்பரன்சியோ இல்லை. இது இது இன்னொரு சேர்த்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அது மாதிரி நிறைய விஷயங்கள், பயனுள்ள விஷயங்கள் பேசிட்டுக்கோன்னு நினைக்கிறேன். மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.